சேர்த்து என்பிசி குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் போர் தேர்வுகளுக்கு தேவைப்படக்கூடிய ஏழாம் வகுப்பு வரலாற்று பாடப்பகுதியிலிருந்து முகலாய பேரரசு குறித்த தகவல்களில் முக்கியமான தகவல்களை வினா விடை வடிவில் இன்றைய காணொலியில் பார்க்க இருக்கிறோம். தலை சிறந்த முகலாய பேரரசர்களும் அவர்களின் காலமும். தலை சிறந்த முகலாய பேரரசர்கள் அப்படிங்கிறப்ப இங்க ஒரு ஆறு அரசர்களை பட்டியலிட்டிருக்கோம். முதலாவதாக ஒருவர் பாபர். அவரது காலம் 1526 முதல் 1530 வரை. அடுத்து ஹுமாயூன். அவரது காலம் 1530 முதல் 1540 வரை மற்றும் 1555 முதல் 1556 வரை. ஏன் இந்த இடைவெளி அப்படிங்கிறப்ப இடையில வந்து ஹுமாயூனை வந்து தோற்கடித்து ஷெர்ஷாசூர் வந்து ஆட்சி புரியலை, அதனால்தான் இந்த இடைவெளி. மீண்டும் ஹுமாயூன் வந்து அரியணை ஏறியது வந்து 1555. அடுத்து ஹுமாயூனின் மகனாகிய அக்பர் வர்றார் 1556 முதல் 1605 வரை. அடுத்தது அக்பரின் மகனாகிய ஜஹாங்கீர் ஆட்சி பொறுப்புக்கு வர்றாரு 1605 1627 வரை. ஜஹாங்கீரின் மகனான ஷாஜஹான் அடுத்து அரியணை ஏறாரு. அவரது காலம் 1627 முதல் 1658 வரை. ஷாஜஹானின் மகனாகிய அவுரங்கசீப் ஆட்சிக்கு வந்தது 1658. அவரது ஆட்சி காலம் 1707 வரை நீடித்தது. இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர் ஜாகிருதீன் முகமது பாபர். முதலாம் பானிபட் போரில் பாபர் வென்ற பகுதிகள் அப்படின்னு பாக்குறப்போ டெல்லி மற்றும் ஆக்ரா. பாபர் ராணா சங்காவை வென்ற ஆண்டு 1527 கன்வா என்னும் இடத்துல ராணா சங்காவை வென்று பாபர் இந்தியாவிற்குள் காலடி எடுத்து வைக்கிறார். 1529 பாபர் வென்ற பகுதிகள் வங்காளம் மற்றும் பீகார். பாபர் எம்மொழிகளில் புலமை பெற்றவர் அப்படின்னு பாக்குறப்ப துருக்கி மற்றும் பாரசீக மொழிகளில் புலமை பெற்றவராக திகழ்ந்திருக்கிறாரு. பாபரின் சுயசரிதை துசுக்கி பாபரி என்பது. பாபருக்கு பின் அரியணை ஏறியவர் அவரது மகனாகிய ஹுமாயூன். ஹுமாயூனின் சகோதரர்கள் கம்ரான், ஹிண்டல், அஸ்காரி. செர்சாசூர் ஹுமாயூனை தோற்கடித்த இடங்கள் அப்படின்னு பாக்குறப்போ 1539 சௌசா என்னும் இடத்திலையும் 1540 கன்னோஜி என்னும் இடத்திலையும் செர்சாசூர் ஹுமாயூனை தோற்கடிக்கிறார். ஆக்ராவில் சூர் வம்சத்தின் ஆட்சியை தொடக்கி வைத்தவர் ஷெர்ஷா. செர்சா உருவாக்கிய பேரரசின் எல்லை எதுவரை எங்கிருந்து எதுவரை நீண்டது அப்படிங்கிறப்போ வங்காளம் முதல் சிந்து வரை, காஷ்மீரம் தவிர்த்து. செர்சாவின் சாதனைகள் அப்படிங்கிறப்போ குறுகிய காலமே இந்தியாவை ஆட்சி புரிந்திருந்தாலும் மிகப்பெரிய சாதனைகளுக்கு சொந்தக்கார். நில வருவாய் முறையை அறிமுகம் செய்தவர், புதிய முறையிலான நில வருவாய் முறையை அறிமுகம் செய்தவர் ஷெர்ஷா தான். பல சாலைகளை அமைக்கிறாரு. நாணயங்களையும் நிறுத்தல் முகத்தல் அளவுகளையும் தரப்படுத்தினார். முக்கியமான தகவல். ஹுமாயூனுக்கு பிறகு அவரது மகனாகிய அக்பர் ஆட்சிக்கு வர்றார். அக்பரின் ஆட்சி காலம் 1556 முதல் 1605 வரை. அரியணை ஏறும்போது அக்பரின் வயது 14. அக்பரின் சார்பாக பகர ஆட்சி ஆளுநராக ஆட்சி புரிந்தவர் பைராம் கான். அக்பரின் ஆட்சி காலத்தில் டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றியவர் சூர் வம்சத்தை சேர்ந்த ஹெமு என்பவர். இரண்டாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு 1556. முதலாம் பானிபட் போர் பாபர் இப்ராஹிம் லோடி 1526 படிச்சோம். 30 ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாம் பானிபட் போர் நடக்குது. அது நடைபெற்ற ஆண்டு 1556. இரண்டாம் பானிபட் போர் யார் யாருக்கிடையே நடந்திருக்கிறப்போ அக்பருடைய பகர ஆளுநராகிய பைராம் கானுக்கும் ஹெமு அவருக்கும் இடையில் நடந்ததுதான் இரண்டாம் பானிபட் போர். அக்பர் எந்த பெண் ஆட்சியாளர்கள் மீது படையெடுத்தார் அப்படிங்கிறப்போ ராணி துர்காவதி மீதும் ராணி சன்பேவி மீதும் இவர் வந்து அக்பர் வந்து படையெடுக்கிறாரு. அதுல ராணி துர்காவதி கொல்லப்படுறாங்க, ராணி சன்பேவியோட ஒப்பந்தம் செய்யப்படுது. மேவாரின் அரசர் ராணா உதய் சிங். ராணா உதய் சிங்கை வென்று அக்பர் கைப்பற்றிய பகுதிகள் அப்படிங்கிறப்போ 1568 சித்தூரையும் 1569 ராத்தம் போரையும் அக்பர் கைப்பற்றுகிறார். ராணா உதய் சிங்கின் மகன் ராணா பிரதாப். ராணா பிரதாப் சிங் அப்படின்னு சொல்லி நிறைய கதைகள்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அக்பர் ராணா பிரதாப்பை வென்ற போர் ஹால்டி காட் போர் அப்படிங்கிற இடத்துல தான் ராணா பிரதாப்பை அக்பர் வெல்கிறார். குஜராத்தை கைப்பற்றியதால் விளைந்த நன்மை. அக்பர் குஜராத்தை கைப்பற்றாரு, அதனால அவருக்கு என்ன நன்மை விளைந்தது அப்படின்னு பாக்குறப்போ குஜராத் கடல் பகுதியில் வாணிகம் மேற்கொண்டிருந்த அரேபியரையும் ஐரோப்பியரையும் தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர அது மிக உதவியாக இருந்தது அப்படிங்கிறாங்க.
அரேபியரையும் ஐரோப்பியரையும் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கு அக்பருக்கு உதவியது இந்த குஜராத் பகுதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. குஜராத் அது கடல் பகுதி அப்படிங்கிறதுனால அது ரொம்ப சாதகமாக அமைஞ்சிச்சு. இந்தியாவின் கிழக்கு பகுதியில் மேற்கொண்ட படையெடுப்புகளால் விளைந்த நன்மை அப்படிங்கிறப்போ தென்கிழக்கு ஆசியாவுடனும் சீனாவுடனும் தொடர்பு ஏற்பட உதவியது. அப்போ இங்க மேற்கு பகுதியில வந்து கடற்கரை குஜராத் கடல் பகுதியை வென்றதுனால அரேபியரையும் ஐரோப்பியரையும் கட்டுக்குள் வச்சுக்க முடிஞ்சிச்சு. தென்கிழக்கு ஆசியாவுடன் சீனாவுடன் தொடர்பு கொள்வதற்கு கிழக்கு பகுதியில் மேற்கொண்ட படையெடுப்புகள் உதவுது. மேற்கு பகுதி படையெடுப்பு, கிழக்கு பகுதி படையெடுப்பு, இது ரெண்டுமே வந்து மிகப்பெரிய சாதகமா அமைது அக்பருக்கு. நாடுகளை கைப்பற்றும் நோக்கில் அக்பர் மேற்கொண்ட படையெடுப்புகள் முக்கியமானதுன்னா வடமேற்கு பகுதி படையெடுப்பு. அயல்நாட்டு உறவுக்கு இந்த இரண்டு படையெடுப்புகள் உதவிது அப்படின்னு பாக்குறப்போ நாடுகளை கைப்பற்றுவதற்கு உதவிய படையெடுப்பு வடமேற்கு பகுதி படையெடுப்பு. அக்பரின் வடமேற்கு பகுதி படையெடுப்பின் பலன் என்ன கிடைச்சிச்சு, என்ன பலனா கிடைச்சுங்கிறப்ப காண்டகார், காஷ்மீர், காபூல் ஆகிய பகுதிகளை பேரரசுடன் இணைத்தார். காண்டகார்ன்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் பகுதி இல்லையா. அப்ப காண்டகார், காஷ்மீர், காபூல் ஆகிய பகுதிகளை பேரரசுடன் இணைத்தார். தக்கான படையெடுப்பின் பலன் பீரார், காண்டேஸ், அகமது நகரின் சில பகுதிகளை பேரரசுடன் இணைக்க உதவியது. இந்த படையெடுப்புகள்ல அக்பரை வந்து அக்பரின் பேரரசை விரிவுபடுத்திக்கிட்டே போனுச்சு. அக்பர் ஆட்சியில் முகலாய பேரரசின் இல்லை அப்படிங்கிறப்போ வடக்கே காஷ்மீர், தெற்கே கோதாவரி, கோதாவரி இருந்து ஆந்திர பிரதேஷ் வரைக்கும், மேற்கே காண்டகார் ஆப்கானிஸ்தான பகுதி, கிழக்கே வங்காளம், பெரும்பகுதி இந்திய வந்து அக்பர் வந்து தனது ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தார் தனது படையெடுப்புகளின் மூலமாக. அக்பரின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடம் ஆக்ராவுக்கு அருகில் உள்ள சிக்கந்தரா அப்படிங்கிற இடத்துலதான் அவரது உடலை வந்து நல்லடக்கம் செஞ்சிருக்காங்க. அக்பரின் கொள்கை அப்படிங்கிறப்போ பேரரசராக அக்பர் போற்றப்பட்டதற்கான காரணங்கள் என்னன்னா அந்த அக்பரோட கொள்கைகள் தான். அது என்னெல்லாம் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. வாழ் வலிமையின் மூலம் பெறப்படும் ஆதாயங்களை காட்டிலும் அன்பின் மூலம் பெறப்படும் ஆதாயங்களின் ஆயுள் அதிகம் என்பது அக்பரின் கொள்கையாக இருக்கு. இந்து மக்கள் மற்றும் இந்து பிரபுக்களின் நம்பிக்கையை பெற முயற்சிகளை மேற்கொண்டார். அங்க வந்து சமய பாகுபாடு அப்படிங்கறது அக்பர் ஆட்சி காலத்துல இல்ல, அது மிகப்பெரிய சிறப்பு அப்படிங்கிறாங்க. இந்து மக்கள் மற்றும் இந்து பிரபுக்களின் நம்பிக்கையை பெற பல்வேறு முயற்சிகளை அவர் மேற்கொள்றார். முஸ்லீம் அல்லாதோர் மீது விதிக்கப்பட்ட ஜிசியா வரியையும் இந்து பயணிகள் மீது விதிக்கப்பட்ட வரிகளையும் நீக்கினார். முக்கியமானது ஜிசியா வரியை நீக்கிறாரு, இந்து பயணிகள் இந்தியாவிற்கு வரக்கூடிய இந்து பயணிகள் மீதான வரியையும் நீக்கிறாரு. ராஜபுத்திரர்களை உயர் பதவிகளில் அமர்த்தினார். அவரும் ஒரு ராஜபுத்திர பெண்ணை மணந்துக்கிறார், தன் மகனுக்கும் ராஜபுத்திர பெண்ணை வந்து மனம் செய்து வைக்கிறார். ராஜபுத்திரர்களுக்கு உயர் பதவிகளை மன்னிக்கணும், உயர் பதவிகளை கொடுக்கிறாரு. அனைத்து மதத்தினரையும் சமமாக நடத்தினார். இதுதான் அக்பரோட சிறப்பான கொள்கை அப்படின்னு சொல்லலாம். சூஃபி துறவியான சலீம் சிஸ்டியும் சீக்கிய குருவான ராம்தாஸும் அக்பரின் மதிப்பையும் மரியாதையையும் பெற்றனர். அக்பர் உருவாக்கிய நகர் பதேப்பூர் சிக்ரி அப்படிங்க. பதேப்பூர் சிக்ரியில் அக்பரால் கட்டப்பட்ட மண்டபம் இபாதத் கானா. இது பதேப்பூர் சிக்ரியில் அக்பரால் கட்டப்பட்ட மண்டபம். அனைத்து மதங்களின் அறிஞர்களும் கூடி உரையாடும் இடமாக இருந்தது இபாதத் கானா. அங்க வந்து எல்லா மதத்தினர்களும் கூடி விவாதித்து உரையாடக்கூடிய இடமாக இருந்தது அப்படிங்கிறாங்க அந்த இபாதத் கானா என்பதை. அக்பரின் பண்பாட்டு பங்களிப்பு, அக்பரின் கொள்கைகள் பார்த்தோம், பண்பாட்டுக்கு அக்பர் செய்த பங்களிப்புங்கிறப்போ அக்பர் கல்வியை பெரிதும் ஆதரித்தார். அவருக்குன்னு சொந்தமா ஒரு நூலகம் இருக்கு. அவருடைய சொந்த நூலகத்தில் 40,000 மேற்பட்ட கையெழுத்து பிரதிகள் இருந்தன. அபுல் ஃபாசல், அப்துல் பேசி, அப்துல் ரஹீம் கான், ஈ கான் ஆகிய நூலாசிரியர்கள், சிறந்த கதையாசிரியரான பீர்பால், திறமையான அதிகாரிகளான ராஜா தோடர்மால், ராஜா பகவான் தாஸ், ராஜா மான்சிங் ஆகியோர் அக்பரின் அவையில் இடம்பெற்றிருந்தன. நம்ம இருக்கே சொன்ன சமய பாகுபாடு இல்லை. இத்தனை பேரும் ராஜபுத்திரர்களை சேர்ந்து உயர் பதவியில வச்சிருந்தாருக்கு. உதாரணம் தான் ராஜா தோடர்மால், ராஜா பகவன் தாஸ், ராஜா மான்சிங் போன்றோர். பாடலாசிரியரும் இசை மேதையுமான தான்சேன், ஓவியர் தஷ்வந்த் ஆகியோரும் அவையில் இருந்தனர். இதெல்லாம் அக்பரின் பண்பாட்டு பங்களிப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அக்பருக்கு பின்னர் அரியணை ஏறியவர் ஜஹாங்கீர். ஜஹாங்கீரோட முழுமையான பேர் சலீம் நூருதீன் முகமது ஜஹாங்கீர் என்பது. ஜஹாங்கீர் என்பதன் பொருள் உலகத்தை கைப்பற்றியவர் என்பதாகும். ஜஹாங்கீர் என்றால் உலகத்தை கைப்பற்றியவர் என்று பொருள். ஜஹாங்கீரின் ஆட்சியில் உண்மையான அதிகாரத்தை பெற்றவர் யார் அப்படின்னு பாக்குறப்போ அவர் மனைவியான நூர்ஜஹான் என்று அறியப்பட்ட மெஹருநிசா. ஜஹாங்கீர் தான் அரசரா இருக்கார், ஆனா உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருந்துச்சுன்னா அவர் மனைவியான நூர்ஜஹானிடம். நூர்ஜஹான் என்றால் உலகின் ஒளி என்ற பொருள் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே படிச்சிருக்கோம். குரு அர்ஜுன் சிங்கை தூக்கிலிட்டு சீக்கியர்களை பகைத்துக் கொண்டவர் ஜஹாங்கீர். தவறான செயலாக வரலாற்றில் பதிந்து போனது ஜஹாங்கீரோட இந்த செயல். குரு அர்ஜுன் சிங்கை தூக்கிலிட்டு சீக்கியர்களின் பகைமையை வளர்த்து கொண்டார், சம்பாதித்துக் கொண்டார் ஜஹாங்கீர்.
சீக்கியருடனான பகையினால் முகலாய பேரரசுக்கு ஏற்பட்ட இழப்பு என்ன அப்படின்னு பார்க்குறப்போ, ஆப்கானிஸ்தான், பாரசீகம், மத்திய ஆசிய ஆகிய பகுதிகளுக்கான வணிக பாதைகளின் மீதான தங்கள் கட்டுப்பாட்டை முகலாயர்கள் இழந்தனர். அக்பர் எந்த எதெல்லாம் கைக்குள்ள வச்சிருந்தாரோ அது எல்லாத்தையும் ஜஹாங்கீர் காலத்துல இழக்கிறாங்க. காண்டகாரை முகலாயர்கள் இழந்தது வடமேற்கிலிருந்து வரும் படையெடுப்புகளுக்கு இந்தியாவை திறந்து வைத்தது போன்றதாக காந்தகாரை இழந்தார். அதனால படையெடுப்புகள் அதிகமாக நிகழுது. இந்தியாவின் மீதான படையெடுப்புகள் அதிகமாக நிகழ்வதற்கு வாசலை திறந்து வைத்தது போல அது இருந்தது அப்படிங்கிறாங்க. ஜஹாங்கீர் காலத்தில் இந்தியாவில் வணிக உரிமைகளை பெற்றவர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பாக்குறப்போ, ஆங்கிலேயரும் போர்த்துகீசியரும் ஜஹாங்கீர் காலத்துல வந்தவங்க தான். 1600களில் வந்தவங்க 1947 சுதந்திரம் பெறும் வரை அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள் இந்தியாவை வைத்திருந்தார்கள் ஆங்கிலேயர்கள். அதற்கு காரணம் ஜஹாங்கீர் காலத்தில் அவர்கள் பெற்ற வணிக உரிமை. ஆங்கிலேயர் மட்டும் இல்ல, போர்ச்சுகீசியர்களும் வணிக உரிமையை பெறாங்க ஜஹாங்கீரிடமிருந்து. ஜஹாங்கீரின் அவைக்கு வருகை தந்த இங்கிலாந்து அரசர் முதலாம் ஜேம்ஸின் பிரதிநிதி தாமஸ் ரோ, அவர் தான் வந்து கிழக்கிந்திய கம்பெனிக்கு வந்து அனுமதி பெறார். ஆங்கிலேயர்கள் தங்கள் முதல் வணிக மையத்தை நிறுவிய இடம் சூரத். ஜஹாங்கீருக்கு பின்னர் அரியணை ஏறியவர் அவரது மகனாகிய இளவரசர் குர்ரம் என்று அழைக்கப்பட்ட ஷாஜஹான். இளவரசர் குர்ரம் அவர் பேர். ஷாஜஹான் என்ற பெயருடன் அரியணை ஏறினார். ஷாஜஹான் என்பதன் பொருள் உலகத்தின் அரசர் என்பதாகும். ஷாஜஹான் வென்ற பகுதிகள் அகமது நகர், பீஜப்பூர், கோல்கொண்டா. முகலாய மாமன்னர்களின் கடைசி அரசர் அவுரங்கசீப். அவுரங்கசீப் சூட்டிக்கொண்ட பட்டம் ஆலம்கீர் என்பதாகும். ஆலம்கீர் என்பதன் பொருள் உலகை கைப்பற்றியவர் என்பதாகும். ஆலம்கீர் என்றால் உலகை கைப்பற்றியவர் என்று பொருளாம். அவுரங்கசீப்பின் ஆட்சி காலத்தில் ஆங்கிலேயர் தங்கள் வணிக மையங்களை நிறுவிய பகுதிகள் மதராஸ், கல்கத்தா, பம்பாய். அவுரங்கசீப்பின் ஆட்சி காலத்தில் ஆங்கிலேயர்கள் தங்கள் வணிக மையங்களை எங்கெல்லாம் நிறுவினாங்க அப்படின்னு பாக்குறப்போ, மதராஸ்ல, கல்கத்தால, பம்பாயில. பிரெஞ்சுக்காரர்கள் தங்கள் வணிக மையத்தை நிறுவிய இடம் பாண்டிச்சேரி. முகலாயர்களின் மைய நிர்வாகம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறப்ப, முகலாய நிர்வாக கட்டமைப்பின் உயர் உச்சநிலை தலைவர் பேரரசர் தான். சட்டங்களை இயற்றுவதும் அதனை செயல்படுத்துபவரும் அவரே. அவரே படைகளின் தளபதி, நீதி வழங்குபவரும் அவரே. அவருக்கு உதவ அமைச்சரவை குழு ஒன்று இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முகலாயர்களின் அமைச்சரவை குழுவில் இருந்த அதிகாரிகள் யாரெல்லாம் அப்படின்னு பாக்குறப்போ, வக்கீல் என்பவர் பிரதம மந்திரி, வஜீர் அல்லது திவான் என்பவர் வருவாய்த்துறை மற்றும் செலவுகளை கவனிக்கக்கூடியவர், மீர் பாக்ஷி என்பது இராணுவத்துறையை குறிக்கும், மீர் சமான் என்பது அரண்மனை நிர்வாகத்தை குறித்தது, குவாஜி என்பது தலைமை நீதிபதி, சதா உஸ் சுதூர் என்பது இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்துபவர் அப்படிங்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து முகலாயர்களின் அமைச்சரவை குழுவில் இருந்த அதிகாரிகள். வக்கீல், வசீர் அல்லது திவான், மீர் பாக்சி, மீர் சமான், குவாஜி, சதா உஸ் சுதூர். பேரரசு எவ்வாறு பிரிக்கப்பட்டது? சுபாக்கள். சுபாக்கள் என்பது மாநிலங்கள் அப்படிங்கிறாங்க. சுபாக்களை நிர்வகிப்பவர் சுபேதார்கள். சுபாக்கள் எவ்வாறு பிரிக்கப்பட்டன அப்படிங்கிறப்ப, சர்க்கார்களாக, சர்க்கார்கள் என்றால் மாவட்டங்கள் என்று, சர்க்கார்கள் எவ்வாறு பிரிக்கப்பட்டன? பர்கானாக்களாக. பர்கானா என்பது பல கிராமங்களை உள்ளடக்கியது. நகரங்களையும் பெருநகரங்களையும் நிர்வகித்த அதிகாரி கொத்தவால் என்பவர். முகலாய இராணுவத்தின் படைப்பிரிவுகள் காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, வீரங்கிப்படை. மன்சப்தாரி முறை. மன்சப்தாரி முறை குறித்து விளக்குங்க அப்படிங்கிறப்போ, மன்சப்தாரி முறையை அக்பர் அறிமுகம் செய்கிறாரு. இம்முறையில் பிரபுக்கள், இராணுவ அதிகாரிகள், குடிமைப்படை அதிகாரிகளின் பணிகள் ஒன்று சேர்க்கப்பட்டு ஒரே பணியாக மாற்றப்படும். பிரபுக்கள், இராணுவ அதிகாரிகள், குடிமைப்பணி அதிகாரிகள் இன்னைக்கு நம்ம ஐஏஎஸ் மாதிரி சொல்லலாம். இந்த பணி நேரத்தை ஒன்னா சேர்த்து ஒரே பணியா மாத்துறாங்க. அவருக்கு பேர் தான் மன்சப்தாரி அப்படிங்கிறாங்க. இப்பணியில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒரு மன்சப், மன்சப்னா ஒரு தகுதி வழங்குது. இந்த தகுதியை பெற்றவர் மன்சப்தார் ஆவார். மன்சப்தார்களின் ஊதியம் அவர்கள் பராமரிக்கும் குதிரைகளின் எண்ணிக்கையை பொறுத்தது. மன்சப்தார்களோட பெரிய வேலை வந்து அந்த குதிரை படைகளை பராமரிக்கிறது. அவர்கள் வைத்திருக்கும் குதிரைகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அவர்களுக்கு ஊதியம் வழங்கப்பட்டிருக்கு. திருட்டை தவிர்ப்பதற்காக குதிரைகளுக்கு முத்திரையிடும் முறை பின்பற்றப்பட்டிருக்கு. அக்பர் காலத்தில் மன்சப்தாரி முறை பரம்பரை உரிமையாக இல்லை. அவருக்கு பின்னால் வந்தவர்கள் அதனை பரம்பரை சார்ந்த உரிமையாக மாத்திட்டாங்க. அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சர் ராஜா தோடர்மால் அவர்கள். வடக்கு வடமேற்கு மாகாணங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்ட முறை ஜப்த் முறை என்பதாகும். ஜப்த் முறை என்பது நிலங்கள் அளவை செய்யப்பட்டு அவற்றின் இயல்புக்கும் வளத்திற்கும் ஏற்றவாறு வகைப்படுத்தப்பட்டன. 10 காலத்திற்கு சராசரி விளைச்சலில் 1/3 வரி நிர்ணயம் செய்யப்பட்டது. 10 சராசரி விளைச்சல 1/3 வரியாக வரியை நிர்ணயம் செய்யறதுதான் ஜப்த் முறை அப்படிங்கிறாங்க. நிலங்கள் அதற்கு முன்பாக அளக்கப்படுது.
இயல்புக்கும் வளத்திற்கும் ஏற்ப அதை வகைப்படுத்துறாங்க. அதற்கேற்ப வரியும் நிர்ணயம் செய்யப்படுது. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நிலவரி வசூல் செய்யும் பொறுப்பு யாரிடம் ஒப்படைக்கப்பட்டதுங்கிறப்போ ராணுவ அல்லது சிவில் அதிகாரியிடம். வரி வசூலிப்பவரின் தற்போதைய பெயர் ஜாகீர்தார் என்பது. மாவட்ட அளவிலான வரி வசூல் அதிகாரி அமில் குஜார் என்பார். அமில் குஜாருக்கு உதவிய துணைநிலை அதிகாரிகள் பொட்டதார், கண்போ, பட்வாரி, முக்கதா என்பவர்கள். நில உரிமையாளர்களிடமிருந்து நிலவரியை வசூலிக்க பணியமர்த்தப்பட்டவர்கள் ஜமீன்தாரர்கள் அப்படிங்கிறார். ஜமீன்தார்களின் பணி என்பதுங்கிறது வரி வசூல் மட்டும் இல்ல, சட்டம் ஒழுங்கு அமைதியை பாதுகாப்பதும் அவர்களின் பணியாக இருந்திருக்கு. அக்பர் உருவாக்க விரும்பிய சமயம் அப்படிங்கிறப்போ அவர் தீனிலாகி அப்படிங்கிற ஒரு சமயத்தை உருவாக்க விரும்புகிறார். அதோட நோக்கம் என்னன்னா, அனைத்து மதங்களிலும் உள்ள சிறந்த கொள்கைகளை ஒருங்கிணைத்து ஒரு மதம் உருவாகணும். அந்த மதத்தின் பேர் தீனிலாகி. தீனிலாகி என்றால் தெய்வீக மதம். ஒரு மதத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அக்பர் விரும்பினாரு. பாபரால் பாரசீக பாணியில் கட்டப்பட்டவை ஆக்ரா, பயானா, டோலாப்பூர், குவாலியர் மற்றும் கியூல். கியூல் என்பதுதான் இன்னைக்கு அலிகார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய கட்டடங்கள் எல்லாத்தையும் பாபர் வந்து பாரசீக பாணியில் கட்டினார் அப்படிங்கிறாங்க. குமாயூனின் டெல்லி அரண்மனை பெயர் தீனி பானா. அதை இடித்து செர்ஷா கட்டியது புரான் கிலா என்னும் புராதன சின்னம். அக்பரால் கட்டப்பட்டவை என்னெல்லாம் பாக்குறப்போ, திவானி காஸ், திவானி ஆம், பஞ்ச்மஹால். பஞ்ச்மஹால் என்பது பிரமிடு வடிவிலான ஐந்தடுக்கு கட்டடம் அப்படிங்கிறார். ரங்மஹால், சலீம் சிஸ்டியின் கல்லறை, புலந்தர் வாசா, இதெல்லாம் அக்பரால் கட்டப்பட்டவை. முகலாய பேரரசின் புகழ் உச்சத்தை தொட்டது ஷாஜஹான் காலத்துல. ஷாஜஹானால் கட்டப்பட்டவை தாஜ்மஹால், ஆக்ராவின் முத்து மசூதி, ஜும்மா மசூதி. அவுரங்கசீப்பின் மகன் ஆஜான் ஷாவால் கட்டப்பட்டது அவுரங்காபாத்தில் உள்ள பிபிகா மக்பாரா. டெல்லியில் உள்ள செங்கோட்டை எவ்வாறு அழைக்கப்பட்டது? லால் குயிலா என்று அழைக்கப்பட்டது. செங்கோட்டை யாரால் எப்போது கட்டப்பட்டது? ஷாஜஹானால் 1639 கட்டப்பட்டது. இத்துடன் 7ஆம் வகுப்பு முகலாய பேரரசு குறித்த தகவல்களை முழுமையாக நம்ம நிறைவு செஞ்சிருக்கோம். இனிவரும் பகுதிகளை அடுத்தடுத்த காணொலிகளை காட்சிப்படுத்த இருக்கிறேன். அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம தமிழாசிரியர் சேனலோட இணைந்திருங்கள். உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ல பதிவிடுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.